Hi friends, welcome back to Dr. Nithya's Kitchen. So, இன்னைக்கு நான் சமைச்சு காட்ட போறது வந்து ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஸ்டார்டர். குழந்தைகள்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனாலோ ஒரு கடைக்கு போனாலோ நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டார்டர் வந்து கார்ன் சீஸ் பால்ஸ் தான். சோ இன்னைக்கு அந்த கார்ன் சீஸ் பால்ஸ் தான் எப்படி வீட்ல வந்து ஈஸியா செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். ஸோ இப்போ நம்ம கார்ன் சீஸ் பால் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ஸ்வீட்கார்ன் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய பொட்டேட்டோ இல்லைன்னா மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நல்லா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ். ஆக்சுவலாக பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நம்ம பிரெட்டை கூட வந்து நீங்கள் ஃபைனாக மிக்சியில் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒன் இன்ச் பீஸ் இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சீஸ் ஸ்டஃப் பண்றதுக்கு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். டிபெண்ட்ஸ் உங்க வீட்ல என்ன இருக்குதோ அந்த சீஸ். நான் வந்து செட்டர் அண்ட் மொசரெல்லா வந்து சேர்த்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த மொசரெல்லா தான் வந்து அப்படி உங்களுக்கு நீங்க அப்படி பிச்சிங்னா வந்து ஸ்ட்ரிங்கியா வந்து உங்களுக்கு பெருசாகும். சோ இல்ல சீஸ் பிளாக்ஸ் கிடைக்கும்ல, நீங்க அந்த ப்ராசஸ் சீஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் ஃபிளேவரிங்க்கு வந்து கரம் மசாலா பவுடர் அண்ட் ஜீரா பவுடர். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ஃப்ளேவர்ஸ் வேணும்னா இதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் மிக்சட் ஹர்ப்ஸோ இல்லைன்னா தைம் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வேக வச்சிருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது அவ்வளோத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நடுவில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் போடுறதுனால ஒரு தடவை வந்து கொஞ்சம் நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆக்சுவலாக கார்ன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பிகாஸ் அதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸும் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி அதில் எல்லா ஃப்ளேவரிங்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பொட்டேட்டோவை போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது, கட்டி இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்கள் பால்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஃப்ளேவரிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சால்ட். சால்ட் வந்து ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் டு முக்கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் ஜீரா பவுடர், வறுத்த ஜீரா பவுடர், ஒரு குவார்டர் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்தியன் ஸ்பைசஸ் வேண்டானா நீங்கள் கொஞ்சம் ஹர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம். இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன், ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய கார்ன் மிக்சர் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால்ஸ் பண்ணி அதில் வந்து சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம். ஸோ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லரி பண்ணலாம். இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார், மைதா, இதோட வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டி இல்லாத பேஸ்ட் மாதிரி பண்ணணும். நம்ம யூஸ்வலாக கட்லெட்டுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒரு லம்ப் இல்லாத பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப வாட்ரியாகவும் இருக்க வேண்டாம். ஸோ அடுத்து நம்மளுடைய சீஸை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதை தான் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். உங்களால் அதை எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சீஸ் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் இருக்க லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க கையை. பண்ணிவிட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சர்
இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணி நீங்கள் உள்ள ஒரு சீஸ் பால் வச்சுட்டு இது எல்லா டைரக்ஷன்லையும் கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய சீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. சப்போஸ் உங்களுடைய பொட்டேட்டோ மிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஃப்ரெஷ் பிரெட் வந்து அதுல ஒரு பிரெட் வந்து நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணி அந்த பிரெட்டுடைய தூள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் வந்து கொஞ்சம் வெளியில தெரியாது. ஸோ நம்மளுடைய பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் எல்லா டைரக்ஷனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதை எடுத்து நம்மளுடைய பிரெட் க்ரம் மிக்சரில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஆயில் சூடாயிருச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு சீஸ் பாலாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் சீஸ் பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட ஃப்ரை பண்ணலாம். அண்ட் சீஸ் பால்ஸையுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் ஒரு சிங்கிள் லேயராக வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15-20 டேஸ் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி தாக் கூட பண்ணாமல் அப்படியே எடுத்து நீங்கள் டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஜென்டிலாக ஃப்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்டே ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. நீங்கள் திருப்ப ட்ரை பண்ணும்போது பிஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் நம்ம போட்டிருக்கிற எல்லாமே வந்து குக்ட் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நம்மளுடைய சீஸ் பால் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய கார்ன் சீஸ் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. ஸோ உள்ளே வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆகி இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அடல்ட்ஸுக்கும் பிடிக்கும். அண்ட் அதில் பெஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய டே டு டே குக்கிங் அண்ட் ஸ்பெஷல் குக்கிங் அண்ட் பீடியாட்ரிக் டிப்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுறேன். ஸோ டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின்னு என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.